எப்போ பாரு ஃபோனு ஃபோனு ஃபோனு. இனிமே இந்த ஃபோனை உன் கையில் பார்த்தேன் அவ்வளோதான். A few minutes later. I hold him up. செல்லம் கரண்ட் போயிடுச்சுல, எறும்புங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கு, கண்ணு தெரியாது இல்ல, அதான் ஃபிளாஷ் அடிச்சு வலி காமிச்சிட்டு இருக்கேன். செல்லம் நமக்கு மரியாதை இல்லாத இடத்துல நாம இருக்கவே கூடாது, சரியா? அப்ப வாடா செல்லம், நம்ம போலாம். செல்லம் அப்பாவை புது போன்ல ஒரு போட்டோ இடறா செல்லம். என்ன கொஞ்சம் முன்னாடி விட்டுறீங்களா? இதெல்லாம் கேட்கணுமா? வாங்க வாங்க போலாம். ஓகேங்களா, பாய். ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? ஐ அம் ஃபைன். பர்றா, எப்படி இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு ஃபைன் கட்டணுமா? எக்ஸ்கியூஸ் மீ. ஆ சொல்லுங்க. நான் செங்கல்பட்டு வரையிலும் போகணும். யார் நீங்க, அதையே என்கிட்ட சொல்றீங்க? அப்ப நான் போகட்டுங்களா? போங்க. என் வண்டி விட்டு இறங்கினீங்கன்னா நான் போயிடுவேன். ஏமா வீட்டுல சொல்லிட்டுமா? என்ன என்ன கேட்டீங்க? வீட்டுல சொல்லிட்டுயா? இப்ப 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 சொல்றேன். சொல்லு சொல்லு, யார்கிட்ட வேணா சொல்ல, நான் இங்க இங்கே இருக்கேன். ஹலோ அம்மா, காலைல வரும்போது சொல்லமோன்ட்டேன், வரும்போது ஒரு நல்ல மனுஷன் ஞாபகப்படுத்தினாரு, தேங்க்யூங்க. ஒரு மணிக்குள்ள வந்துருவேம்மா, வைக்கிறேன். மாமா மாமா நிறுத்துங்க நிறுத்துங்க. ஏண்டா என்னாச்சு? கீழே 500 ரூபா நோட்டு கிடக்குமாம்மா. ஆ இடிடு. ஏண்டா எடுக்கலையா? அது 500 ரூபா இல்ல மாமா, 100 ரூபா, அதான் எடுக்கல. செல்லம் அப்பா வாக்கிங் போற வேகத்தை பார்த்தா ஒரே வாரத்துல 10 கிலோ வெயிட் குறைச்சிருவாங்க போல இருக்கே. A few minutes later. சபா செல்லம் இன்னைக்கு ரொம்ப நடந்துட்டா, ரொம்ப டயர்டா இருக்கு, போன உடனே ஒரு மட்டன் பிரியாணி சாப்பிடணும்டா. செல்ல செல்லம் லைன்ல எங்க மேனேஜர் இருக்காரு, நான் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிட்டு சொல்லு. ஹலோ, என் ஹஸ்பண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வெளியே போயிருக்காருங்க. எப்பமா வருவாரு? ஒரு நிமிஷம் இருங்க மாமா, நீங்க எப்ப திரும்பி வருவீங்கன்னு கேக்குறாங்க. மாமா லெக் பீஸ் வேணுமா? வேணாம் வேணாம்டா. செல்லம் இந்தடா. எங்கெங்க போகணும்? மெயின் ரோட்டுக்கு போகணுங்க. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா போய் லெஃப்ட் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், மெயின் ரோடு வந்துடும். வாவ் என்ன இடம் செல்லம், என்ன ஒரு போட்டோ எடுறா. எங்க ஸ்டைலா போஸ் கொடுங்க. அங்க எங்க பாக்குறீங்க, இங்க பாருங்க, போட்டோ எடுக்கணும்ல. மாமா மாமா ஜங்ஷன் வருது பாருங்க, ரெண்டு பக்கமும் பாத்துட்டு போங்க. ஒரு நிமிஷம் இறங்கடா. டயர் எதுவும் பஞ்சர் ஆயிடுச்சா? எங்க போறாரு இவரு? அங்க போய் என்னத்தை பார்த்துட்டு இருக்காரு? பாத்துட்டா போலாம். பைத்தியமா இவன். மாமா ரெடி ஆயிட்டீங்களா, கடைக்கு போலாமா? ஆ போலாம்டா. மாமா இது போடலன்னா உங்களுக்கு கண்ணு தெரியுமா? தெரியும்டா. என்ன கொஞ்சம் கொஞ்சம் மங்களா தெரியும். சரி வாங்க கடைக்கு போலாம். மாமா எங்க அந்த பக்கம் போறீங்க, இந்த பக்கம் போகணும். ஓ இந்த பக்கமா? மாமா பிரியாணி சாப்பிடலாம் வரியா? என்கிட்ட காசு இல்லடா. நான் வாங்கி தரவாமா? சரிடா. மேடம் இவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? எங்க கொடுங்க. சிவகாமிங்களா? ஆமாங்க. எவ்வளோங்க? 2000 ரூபாங்க. 1000 ரூபாய்க்கு தர மாட்டீங்களா? 1000 ரூபாய்க்கு தர மாட்டீங்களா? இதை யாருக்கிட்டே அதை சொல்லியே ஆகணுமே. மாமா மாமா
என்னடா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்லுடா. அது ஒண்ணும் இல்ல மாமா. சரி நான் போறேன். செலம், ஒரு கோவா ட்ரிப் போலான்னு நினைக்கிறேன். என்ன செலவாகும்? நினைக்கிறதுக்கு என்ன செலவாக போகுது? செலம், எங்கடா போயிட்டு இருக்க? ஜாகிங் போயிட்டு இருக்கேன் மாமா. அதுக்கு ஏண்டா ஓடிட்டு இருக்க? அது எங்க இருக்குன்னு சொல்லு, வண்டியிலே கூட்டு போய் விடுறேன். வா ஏறு. செலம், ஏண்டா பப்பி கத்திக்கிட்டே இருக்கு? அதுக்கு வச்சதுதான் நீங்க தின்னுகிட்டு இருக்கீங்க, அதான் அது கத்திட்டு இருக்கு. இதுல எந்த ரோட்ல போறது? மாடு மேடம், மெயின் ரோட்டுக்கு எப்படி போகணும்? ஸ்ட்ரெயிட்டாங்களா? தேங்க்ஸ் மேடம். இந்த மாமா கார்கி. என்னடா காரை பார்க் பண்ணிட்டியா? ஆ பண்ணிட்டேன். எங்க? தோ செலம், சீக்கிரம் வந்து ஏறா, அர்ஜென்டா போனுடா. A few minutes later. யாரையும் நம்பக்கூடாது. அம்மா சீக்கிரம் எந்திரி மாமா, பிரியாணி வாசம் வருதா? ஹை, சிக்கன் பிரியாணி வாசம். சீக்கிரம் வா மாமா, உனக்கு பிடிச்ச வெஜ் பிரியாணி ரெடி. செலம், என்னடா பண்ற? ஊர்ல இருந்து 200 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு வந்தீங்கல்ல, வண்டிக்கு கால் வலிக்கும்ல, அதான் அமைக்கி விட்டுட்டு இருக்கேன். சிவா, டாய்லெட் கிளீன் பண்றதுக்கு ஹார்பிக் வாங்கிடுமா இல்ல லைசால் வாங்கிடுமா? நீங்க தானே கிளீன் பண்ண போறீங்க, எது வேணா வாங்கிக்கோங்க. மாமா இங்க பாருங்க, ஒரு வீட்டுல பூட்டை உடைச்சு 10 லட்சம் பணத்தை திருடிட்டாங்களாம். அறிவு கட்டுவேன், பணத்தை பீரோல வைக்காம பூட்டில் வச்சா அப்படியே திருடிட்டு போவான். செலம், வாடா கடைக்கு போய் தண்ணி கணத்துக்கிட்டு வந்துடலாம். இல்லம்மா, நானும் பாத்திரம் விளக்கணும், துணி துவைக்கணும், எனக்குன்னு நிறைய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்க. பானிபூரி வாங்கி தரண்டா. மாமா. செலம், நானே கூப்பிடணும்னு நினைச்சேன், ஷாப்பிங் போகணும்னு சொன்னல, ரெடியாகு போலாம். இதுக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. மாமா இந்த லைட் சுவிட்ச் லூஸாவே இருக்கு பாருங்க, யாராவது எலக்ட்ரீஷியனை கூப்பிட்டு வந்து இது சரி பண்ணி விடுங்களா. செலம், இதுக்கு இதுக்கிட்ட எலக்ட்ரீஷியனு, நானே பெரிய எலக்ட்ரீஷியன் தான், இப்ப பாரு. A few minutes later. செலம், இப்ப போறா சுவிட்ச. என்ன, ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணா எல்லாம் ஓடுது? எலக்ட்ரீஷியன் வந்துட்டாரு. சொல்லுமா, எங்க சுவிட்ச் மாட்டணும்? இதுக்கு தாங்க, எங்க அப்பா கஷ்டப்பட்டு இந்த ஃபேனை மாட்டினாரு, ஒரு சுவிட்ச் வைக்க மறந்துட்டாரு. இதுலயா? ஆமாங்க.